குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு தொடரும் நிலையில் மேனருவி பழைய குற்றால அருவிகளில் மூன்றாவது நாளாக குளிக்க தடை தொடர்கிறது. ஐந்தருவியில் தற்போது குளிப்பதற்கு பயணிகள் அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் செந்தில். செந்தில், தற்போது குற்றால அருவிகளினுடைய நிலை என்ன, நீர் வரத்து எந்த அளவுக்கு இருக்கிறது, பயணிகள் வந்து மற்ற அருவிகளில் குளிக்க முடியாமல் ஏமாற்றம் அடைகிறார்களா, விவரங்களை பதிவு செய்யலாம். அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் அமைந்துள்ள குற்றாலத்தில் ஆண்டுதோறும் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் வந்து சீசன் காலமாகும். இந்த காலங்களில் இங்குள்ள பிரதான அருவியான குற்றால மெயின் அருவி, ஐந்தருவி, புலி அருவி, சிற்றருவி, பழைய குற்றாலம் உள்ளிட்ட அருவிகளில் ஆர்ப்பரித்து வரக்கூடிய தண்ணீரில் பல பகுதிகளிலிருந்து சுற்றுலா பயணிகள் வருகை புரிவார்கள். மேலும் இங்குள்ள அருவிகளில் வந்து வெள்ளியை உருக்கியது போல வெள்ளி தண்ணீராக வந்து அருவிகள் வந்து வெள்ளை வெள்ளையன் என்று காட்சியளிக்கக்கூடிய இந்த தண்ணீரில் ஜில்லென்று வரக்கூடிய தண்ணீரில் வந்து பல பகுதியிலிருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் ஆனந்தமாய் குளித்து மகிழ்ந்து செல்வது வழக்கம். இந்த நிலையில் இந்த ஆண்டு அதாவது பருவநிலை மாற்றத்தால் முன்கூட்டியே சீசன் துவங்கிய உள்ள நிலையில் இங்குள்ள அனைத்து அருவிகளிலும் தண்ணீர் வரத்து என்பது வர துவங்கிய உள்ளதால் பல பகுதிகளிலிருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் அருவியில் ஆனந்தமாய் குளித்து மகிழ்ந்து சென்றனர். இந்த நிலையில் வந்து மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கடந்த இரண்டு தினங்களுக்கு மேலாக மழை பெய்ததின் காரணமாக இங்குள்ள பிரதான அருவியான குற்றால மெயின் அருவி, ஐந்தருவி, புலியருவி, பழைய குற்றாலம், சிற்றருவி உள்ளிட்ட அருவிகளில் தண்ணீர் வரத்து அதிகரித்து காணப்பட்ட நிலையில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதன் காரணமாக அருவியில் குளிக்க முடியாமல் இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம் அடைந்ததோடு அந்த அருவியில் அதாவது பகுதியில் நின்று சாரல் மலையில் நனைந்தபடி சுற்றுலா பயணிகளுடைய செல்போனில் வந்து செல்பி எடுத்து மகிழ்ந்து சென்றனர். இந்த சூழலில் வந்து அதாவது ஐந்து அருவியில் மட்டும் தற்போது தண்ணீர் வரத்து குறைந்ததை தொடர்ந்து இந்த வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் ஐந்து அருவியில் மட்டும் தற்போது வந்து ஆனந்தமாய் குளித்து மகிழ்ந்து செல்கின்றனர். மேலும் அதாவது பிற அருவிகள் வந்து தடை தொடர்வதால் ஐந்து அருவியில் கட்டுக்கடங்காத மக்கள் தற்போது அருவியில் வந்து கூட்டம் கூட்டமாக சென்று குளித்து அருவியில் வந்து மகிழ்ந்து செல்கின்றனர். இது குறித்து நம்மளுடைய இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள்கிட்ட வந்து கேட்போம். சொல்கிறேன், எங்கள் பாண்டிச்சேரியிலேருந்து வந்திருக்கோம். மூணு நாளாக அது வந்து இது மூணு நாளாக வெயிட் பண்ணுறோம், குளிக்க விடலான்னு போகிறோம், விடவே இல்லை இது வரைக்கும். ஆனால் ஐந்து அருவியில் மட்டும் விட்டுருக்காங்க இப்போதைக்கு. மெயின் ஃபால்ஸில் இது வரைக்கும் மூணு நாளாக இது வரைக்கும் விடல தண்ணி. ஆனால் இப்போதைக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இதுக்கப்புறம் எப்படி விடுவாங்கன்னு சொல்லிட்டு வெயிட்டிங்கில் தான் இருக்கும். ஆறு பேர் வந்திருக்கோம் பாண்டிச்சேரியிலேருந்து, மூணு நாளாக அது சரி எப்படியும் விட்டுருவாங்கன்னு மூணு நாளாக அப்படியே கடந்துட்டே இருக்குது. இன்றைக்கி தான் பார்க்குறோம், இல்லை இன்றைக்கி தான் கிளம்பி போக வேண்டியதாக இதோட இதாக விடலாம். ஆனால் இது வரைக்கும் அப்படி பண்ணதில்லை, இது வரைக்கும் வந்ததில்லை. இந்த இயர் தான் அப்படி இருக்குது. ஏன்னா டெத்தில் அதுமாரி ஆகிருக்கிறதால கொஞ்சம் சேஃபாக இருக்கிறதுக்காண்டி பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நல்லது தான் இதுவும் சரி, இதுவே என்ஜாய் பண்ண மாதிரி தான் இருக்குது எங்களுக்கு. அதாவது ரெண்டு நாளாக மழை இருக்குன்னு நல்லா வெள்ளமாக இருந்துச்சு. இப்போ நாங்கள் இங்கே வந்திருக்கோம், குளிக்க விடலை. ஆனால் மிதமாக தான் தண்ணி விடுது, குளிக்க விடலாம். ஆனால் வந்து மற்ற அருவியில் மட்டும் தான் ஒரு அடியில் மட்டும் குளிக்க விடுறாங்கன்னு நினைக்கிறேன். ஐந்து அருவியில் மட்டும் இது இப்போ இங்கே வந்து ஏமாற்றமாக இருக்குது. இப்போ ஆனால் குளிக்க விடலாம் அந்த இடத்துல. இப்போ ரெண்டு நாளாக மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. அது காரணமாக என்ன கேட்டால் கொஞ்சம் குளிக்க விடான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஐந்தில் மட்டும்தான் வந்து குளிக்க வந்து அலோவ் பண்ணிட்டுருக்காங்க. அங்கே எங்களுக்கு ஏமாற்றமாக இருக்குது. இது என்ன கேட்டால் ஆவலாக வந்தவங்களுக்கு ஒரு மன நிம்மதி இல்லாமல் இருக்குது. அவரால் மெயின்னு கம்மியாக தான் வருது. ஏதோ ஒரு காரணத்தினால இது பண்ணுறாங்க, அதனால் ஒன்றும் இல்லை. ஓகே சார், இங்கே வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுடைய கோரிக்கை என்னவென்றால் அதாவது இந்த அருவியில் வந்து தண்ணீர் வந்து மிதமான இருக்கக்கூடிய சூழ்நிலையில் காவல்துறையினர் ஓரமாக அருவியில் குளிக்க அனுமதிக்க வேண்டும் என்பதே இங்குள்ள வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுடைய ஒரு வேண்டுகோளாகவே இருக்கிறது. இருப்பினும் காவல்துறையிடம் கேட்டபோது அருவியின் வரத்து தண்ணீர் வரத்து அதிகரித்து வரக்கூடிய சூழ்நிலையில் பார்த்து தான் மக்கள் வந்து சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்காக அனுமதிக்கப்படும் என்று காவல்துறையினர் வந்து தெரிவித்த நிலையில் அதாவது வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் அதாவது பிரதான அருவியான குற்றால மெயின் அருவி அதே போல பழைய குற்றால அருவியில் குளிக்க முடியாமல் ஏமாற்றத்துடன் காத்து நிற்கின்றன. நன்றி செந்தில், விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.